தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு நெல்லை டவுன் வடகரை பகுதியில் மக்கள் புத்தாடை வாங்குவதற்காக குவிந்துள்ளனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராமலிங்கம் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராமலிங்கம். நெல்லையில இன்னும் தீபாவளிக்கு ஒரு நாள் தான் இருக்கு, மக்கள்லாம் எந்த அளவுக்கு ஆர்வத்தோட அங்க பொருட்களை வாங்க வந்திருக்காங்க, அங்க இருக்கக்கூடிய கள நிலவரங்களை சொல்லுங்க. நிச்சயமா, அதாவது பார்த்தோம்னா நம்ம நிற்கிற இடம் வந்து திருநெல்வேலி டவுன்ல மிக முக்கியமான பகுதியாக இருக்குது. அதாவது நெல்லையப்பர் காந்திமதி கோயிலுடைய வடக்கு கலதுவதி பகுதியில் நம்ம இருக்கிறோம். இங்க பார்த்தோம்னா மக்கள் வந்து ஆண்டுதோறுமே இங்க வந்து கூட்டம் வந்து அதிகமா இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனாலும் இந்த ஆண்டை பார்க்கும் போது கூட்டம் அதிகமா இருக்கா இல்லையான்னு பார்த்தோம்னா கடந்த ஆண்டை விட மிகவும் குறைவாக இருக்குன்னா தொடர்ந்து மழை காரணமாக இது குறைந்து இருக்கிறது. ஆனாலும் கூட்டம் இந்த ஒரு நாள் இருக்கிற இந்த சூழ்நிலையில வந்து மக்கள் வந்து ஜவுளி வாங்குவதற்காக பல்வேறு கிராம பகுதியிலிருந்து வருவதை நாம் காண முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் இங்க வந்து பார்த்தோம்னா நெல்லை மாநகராட்சியின் முக்கிய பகுதியாக கருதக்கூடிய வடக்கு ரகுதி, மேல ரகுதி, கீழ ரகுதி, வடக்கு அனைத்து பகுதிகளும் தெற்கு ரகுதிகளில் முக்கியமான அதாவது தண்ணீர் வசதியோ அடிப்படை வசதிகளாக கருதக்கூடிய தண்ணீர் வசதியோ கழிப்பிட வசதியை எதுவும் செய்து கொடுக்கவில்லை என்பதை சொல்லலாம். மாநகராட்சி நிர்வாகம் எந்தவித கவனிப்பும் இல்லாமல் மக்களை வந்து அப்படியே புறம்போக்குள்ள விட்ட மாதிரியே அவர்கள் விட்டு இருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அதாவது இந்த கூட்ட நெரிசலில் வந்து பார்க்கும்போது போலீஸ் பாதுகாப்பு எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்தா ஓரளவு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தாலும் ஆங்காங்கே சிசிடிவி கேமராக்கள் வைக்கப்பட்டுள்ளது. ஆனாலும் திருட்டு பயம் இருப்பதை மக்கள் காண முடிகிறது. இருந்தாலும் அந்த பயத்திலிருந்து விடுவதற்காக ஆங்காங்கே போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். தொடர்ந்து இவர்களுடைய அதாவது மக்களுடைய வந்து மெதுவாக வந்து வழக்கம் போல வந்து வாங்குவதை விட இந்த ஆண்டு வழக்கம் போல வாங்குவதை விட இந்த ஆண்டு குறைந்திருக்கிறது என்று சொல்லலாம். கடந்த ஆண்டு விற்பனை வந்து பல கோடியை தாண்டியிருந்தது. ஆனால் தற்பொழுது அந்த விற்பனை வந்து குறைவாக இருப்பதை பெரிய பெரிய நிறுவனங்கள் கூறுகின்றன. அது மட்டுமல்லாமல் சிறிய சிறிய நிறுவனங்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லாமல் இருப்பதும் அவர்களை அடிக்கடி காலி செய்ய சொல்வதும் வந்து ஒரு வாடிக்கையாக உள்ளது. அதனால மாநகராட்சி நிர்வாகம் காவல்துறை மீது சின்ன சின்ன கடைகள் வந்து மிகவும் வருத்தத்தோடும் வியாபாரிகளும் மிகவும் வேதனையோடு இருப்பதை நாம் காண முடிகிறது. பெரிய நிறுவனங்களுக்கு இவங்களுக்கு பெரிய பாதுகாப்பு கொடுப்பதையும் நாம் அறிய முடிகிறது. அது மட்டுமல்ல பெரிய நிறுவனங்களுக்கு பக்கத்திலேயே அதிக அளவில் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருப்பதை நாம் காண முடிகிறது. ஆனால் அடிப்படை வசதிகளை இவர்கள் செய்து கொடுத்திருக்கிறார்களா, அல்லது பாதுகாப்பு வசதி பொதுமக்களுக்கு இருக்கிறதா என்று கேட்டால் அது இல்லை என்றே சொல்லலாம். தங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ராமலிங்கம்.